ஹலோ கைஸ், நான் உங்கள் சங்கர் பேசுகிறேன். வெல்கம் டு காரை தமிழன். இன்றைக்கி எங்கன்னா நம்ம வந்து ஒரு பெட்ரோல் பங்கில் எப்படி கேமரா வைக்கிறது, இந்த கேமரா வைக்கும் போது என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணணும், எப்படி வச்சா ஈஸியாக வந்து கவரேஜ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி அதுக்கேற்றப்பில் நம்ம பில்லரில் வைக்கிற ஸ்டாண்டு அந்த பம்பை வந்து எப்படி கவர் பண்ணலாம்ங்கிறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் நிறையா ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த பெட்ரோல் பங்கில் தான் நம்ம கேமரா கேமரா ஃபிட் பண்ண போகிறோம். இது மார்க்கிங் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ஒயர் காயிலில் இழுக்கிற கேபிள் லே பண்ணுறதுக்கான பைப்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து நம்ம அதுக்கான மார்க்கிங் அந்த ஸ்லேட் ரெடி பண்ணுறோம்ல, அந்த மெத்தடு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எப்படி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒயரை வந்து ரன் பண்ணுறதுக்கு பைப்பை ஃபஸ்ட்டு லே பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு லே பண்ணுறதுக்கு 20 ஏணியை யூஸ் பண்ணிவிட்டு மெயின் பர்னர்லேருந்து ரெண்டு சைடு டைரெக்ஷனாக பிரிச்சிட்டோம். அதாவது இந்த சைடு ரெண்டு பம்புக்கும் இந்த சைடு ரெண்டு பம்புக்கும் பிரித்தோம். பிரித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ப்ரிங்கை வச்சு அந்த ஒயரை இழுத்தாச்சு. பைப்பை லென்த்து பண்ணிவிட்டு அங்கே எக்ஸஸ் போக கட் பண்ணுறாரு. நான் ஏணி பிடிச்சிட்ருக்கனால உங்களுக்கு கரெக்டாக காமிக்க முடியல, அவர் சேஃப்டி முக்கியம், நல்லா காமிக்க முடியல. நான் பைப்பை லே பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒரு சம்பவம் ஆயிடுச்சு, இந்த ஏணியே பத்தமாட்டேங்குது. இந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போக போக ஸ்லோப்பாக இருக்கனால வந்து உயரம் பத்தலை. அதுக்காக ஏதாவது பெட்ரோல் டீசல் போடுற ஒரு வண்டி லோடோடு வந்ததுன்னா அது மேலே போட்டு ஏறி தான் பண்ணோம். போனவர் அப்படி தான் பண்ணோம். அதுக்கு ஏதாவது வருவாங்கன்னு பார்த்துட்ருக்கோம். வந்ததுன்னா அப்படியே ஏறி இந்த டேக்கை போட்டோம்னா இந்த சைடு கொண்டாந்து கேமரா கொண்டு இந்த பில்லருக்கு வரணும் கேமரா. அதுக்காக பார்த்துட்ருக்கோம் வந்ததுக்காக. ஏன்னா இது இவ்வளோ 20 ஏணியே உங்களுக்கு 10 போகும்போது போகும்போது ஸ்லோப்பு அந்த தெரியுதா உங்களுக்கு ஸ்லோப்பு, அந்த ஸ்லோப்பு அங்கே போகும்போது உயரமாக போயிட்டே இருக்குது. அதனால் ஏனியை கூட அதில் ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு இருக்கும், அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் ஃபேஸ் பண்ணனால உங்களுக்கு போடுறேன். சைடும் பைப் லே பண்ணதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கை போட்டு நம்ம வந்து 3+1 அதாவது கேமரா கேபிளாக இழுத்துட்ருக்கோம். கேமரா கேபிளை இழுத்து முடிச்சதுக்கப்புறம் நிறைய டிவிஆரோட கனெக்ஷன்ஸை பார்ப்போம். டிவிஆர் கனெக்ஷன்ஸ் எப்படிங்கிற பார்ப்போம். ஒயர் இழுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா பாக்ஸில் வந்து ஃபிட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா கனெக்டர்ஸ் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கேமரா பாக்ஸை வந்து கேமராவில் ஃபிட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம பில்லரில் சூஸ் பண்ணுற அந்த ஸ்டாண்டில் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கான மெத்தட் தான் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ டிவிஆரில் டிவிஆருக்கு வந்து கேமரா வீடியோ சிக்ஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கான டிவைஸ் ஹார்ட் டிஸ்க்கை மாற்றுறோம். ஹார்ட் டிஸ்க் மாற்றி வந்து எல்லோ கலரில் இருக்கிறது வந்து பவர் கனெக்டரு. இந்த ஊதா கலரில் மாற்றுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சட்டா கனெக்டரு. இந்த ரெண்டு கனெக்டருக்கும் கனெக்ஷன்ஸ் வந்து டிவிஆரில் இருக்கும். இந்த கனெக்ஷன்ஸை முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ப்ராப்பராக ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்க்ரூ ப்ளேஸில் வச்சுட்டு ஸ்க்ரூ போடணும். ஸ்க்ரூ போடாமல் இருந்தால் பின்னாடி வந்து அது அந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து ரோட்டர் இருக்கனால ரொட்டேஷன் இருக்கும், அதனால் கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்கும். அதனால் அதுக்கான பர்டிகுலர்லி கரெக்டான ப்ளேஸில் வச்சுட்டு பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரூஸ் போடுற அலகேஷன் இருக்கும். அந்த ப்ளேஸில் கரெக்டாக ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும். மோஸ்ட் ஆஃப்லி பெட்ரோல் பங்க்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்லர் இது இருக்கும், பில்லர் தான் இருக்கும். அந்த பில்லரில் வந்து நீங்கள் கேமரா ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் லைட் வெயிட்டு ஆன பட்டாவை வாங்கிங்க. பட்டா வந்து ஒரு 12 kg வந்தது நாங்கள் வாங்கின பட்டா. அதை வாங்கி மார்க் பண்ணி அதுக்கான ப்ளேஸை கட் பண்ணிக்க வேண்டியதான். பாக்ஸ் ஸ்க்ரூ ஏற்றுறது, எல்லாம் கிளாம்ப் அடிச்சுட்டு ஸ்க்ரூ பாக்ஸ் ஸ்க்ரூவை வந்து இந்த கிளாம்பில் செட் பண்ணி ஸ்க்ரூ ஏற்றிட்டுருக்கேன். நான் அப்பே சொன்னேண்ணா அந்த வீடான அது பார்த்தா தெரியும் ஒரு இன்ச் ஸ்க்ரூன்ட்டு. ஓகே ஓகே ஓகே, அதை எடுத்து காமிச்சிரு.
ஓகே, இந்த மாதிரி பாக்ஸ் வந்து கேமரா மாட்டுறதுக்கான பாக்ஸை அந்த பிளேட்டில் மாட்டியாச்சு. இதே மாதிரி எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிவிட்டு அந்த தூணில் மாட்டிட வேண்டியதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம இங்கே வந்து பெட்ரோல் பங்கில் வந்து வெல்டிங் வைக்க முடியாதுல்ல, ஆனால் ஆல்ரெடி நம்மளே டேக்கிள் பண்ணிவிட்டு அதுக்கேற்றாப்புல சைஸ் வந்து வித்து அகலம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து வெல்டிங் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். இது வந்து ஏ செக்ஷனு. ஏ செக்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதில் போய் ஃபிட் ஆயிரும். இது வந்து ப்ரொஜெக்ஷனு. எதுக்கு ப்ரொஜெக்ஷன்னா அந்த பெட்ரோல் பங்கில் வந்து யார் வந்து வெஹிக்கிளில் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணுறா அப்படிங்கிற பார்க்குறதுக்கு ப்ரொஜெக்ஷனுக்கு கரெக்டாக இருக்கணும். நம்ம ஒன்றடி வந்து வித்து வெளியில் எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பி செக்ஷனு. பி செக்ஷன் வந்து அந்த நம்ம போடுற போல்ட் நட்டை போட்டு இப்படி ஃபிட் பண்ணிவிட்டு போல் நட்டு போட்டோம்னா இது அப்படியே லாக் ஆகும். இதுதான் அதோடய மெத்தடு. இதை வந்து கீழே நின்று உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறக்காக பண்ணி காமிக்கிறேன். இதை நம்ம உயரத்துக்கு கொண்டு போயிட்டோம்னா வியூஸும் வந்து ஆங்கிள் ஆஃப் வியூ வந்து 115 degrees வந்து கிடைக்கும். அதுக்காக இந்த மெத்தட் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் யார் எப்படி பண்ணுறாங்கன்னு எந்த யூடியூப் சேனலாக ரிவீல் பண்ணது கிடையாது. சரி, நம்ம பண்ணுறமேங்கிறக்காக போட்டிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போல் நட்டு போட்டு டைட் பண்ணுறாரு அந்த உயரத்துக்கு ஏற்றாப்பில். இந்த பில்லர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரோடு வியூ தெரியறக்கா வச்சிட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஆங்கிளில் வைக்கணும். ஏன்னா வந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டால வச்சுருக்கோம். இது வந்து ஆங்கிளில் கட் பண்ணியிருக்கோம். ஆங்கிளில் கட் பண்ணால் ஏன்னா வந்து லென்ஸ் அதிகமாக கொடுத்து இந்த ப்ரொஜெக்ஷன் வியூக்காக இந்த வியூக்காகவும் அப்படி இந்த டைரக்ஷன் திரும்பினீங்கன்னா இந்த ரோடு வியூக்காகவும் நம்ம இந்த கேமரா ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். அதனால் லென்த்து வந்து 4 feet வருதுங்கிறக்காக சப்போர்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. சப்போர்ட் ரெடி பண்ணிவிட்டு சப்போர்ட்டை உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து காமிக்கிறேன் எப்படி சப்போர்ட் வச்சுருக்காருன்னு. ஏன்னா ரொம்ப லென்த்து நீங்கள் சப்போர்ட் வைக்கிறேன்னா வந்து ஃபியூச்சரில் காற்றுல ஆட ஆரம்பிச்சிடும். அதுக்காக பாக்ஸ் வச்சது. பாக்ஸ் வச்சு இது வந்து இந்த வியூக்கும் பாக்ஸ் வச்சாச்சு. அது அவுட்புட்டும் உங்களுக்கு வந்து மானிட்டரில் காமிக்கிறேன். கேமரா ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆங்கிளில் கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கு. ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி 4 pillars வச்சாச்சு. இதாக இருக்குது அந்த சைடு உள்ளது. இது வந்து வெரி கேமரா. நைட்டு கேமரா ஒர்க் ஆகுது. நைட்டு கேமரா வந்து நைட் விஷன் ஆனாக இருக்கனால உங்களுக்கு லைட் அப்படி தெரியுது. சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமராலாம் தான் வருது. ஏன்னா இது வந்து ஃபுல் கலர் கேமரானுங்களா நைட்டு வந்து உங்களுக்கு இப்படி தான் தெரியும். இதான் நைட் வியூ. அதாவது நைட் வியூ மீன்ஸ் கேமரா வியூவிலேருந்து இப்படி தான் தெரியும். இதுதான் ஃபுல் 8 views அப்படியே ஒவ்வொரு கேமரா வியூ பண்ண. இது வந்து இந்த ஃபுல்லாக நம்ம குடோனுக்காக வச்சுருக்காது. ரைட்டு, அடுத்து இது நம்ம இங்கே இருக்க ஆஃபீஸ் ரூமா. தேர்ட் ஒன்று இதான் இந்த ரோடு. இதுதான் நம்ம பட்டா அடித்தது. இந்த இதுதான் கைஸ் அதாவது லென்த்து நம்மளுக்கு தெரிஞ்சணுங்கிறக்காகவே நம்ம அந்த 1.5 feet பட்டா அடித்து வெளியில் காமிக்கிற அதாவது வெளியில் வந்து போட்டிஷனை கவர் பண்ணணுங்கிறக்காகவே நம்ம இதை அனுப்பிச்சிருக்கோம். இதுதான் அதோடய அவுட்புட்டு. இதே இந்த வெளியில் இன்னொரு இருக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன். அதை மட்டும் காமி ரோடோட ஆப்போசிட் அது 6 நினைக்கிறேன் ஐ திங்க். இது வந்து இந்த டைரக்ஷனு, அது ஆப்போசிட் டைரக்ஷன். இதுவும் அந்த ப்ரொஜெக்ஷன் வெளியில் காமிச்சு அந்த ரோடுக்காக பர்டிகுலரி இதை கவர் பண்ணியிருக்கோம். இதாக நம்ம மொத்தம் 8 cameras, 8 outputs இடையே மொத்தமாக இடையே. இதான் மொத்தம் 8 numbers கனெக்ட் பண்ணியிருக்கு. 8 வியூவும் இது. இதுதான் இங்கேயோட ப்ராஜெக்டோட கம்ப்ளீஷனு. இந்த மாடல் கேமராக்கான அவுட்புட் வந்து மொபைலில் பார்த்தா எப்படி இருக்கும்னு நிறையா பேர் கேட்டாங்க. அதுக்கான வீடியோ தான் இது. பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம நேராக வந்து மானிட்டரில் பார்க்குறக்கும் அந்த டேட்டா கம்ப்ரஸ் ஆகி உங்கள் மொபைலில் பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்கும். இது ஹை ரெசல்யூஷன் உள்ள கேமராவுக்கும் இப்படி தான் இருக்கும். அது ரெஃபரன்ஸுக்காக இதை ஆட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.